நல்லாட்டு பிள்ளையானே, நல்லாட்டு பிள்ளை, நல்ல பால் இருக்குமானே, பால் இருக்கும். எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்க? ஸ்ரீவைகுண்டத்துல. ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து கொண்டு வந்திருக்கீங்க. இது என்ன கலர்னு சொல்லுவீங்க? பிள்ளப்பூர் கலர். ஆனா இன்னொரு குட்டி போடுமா? ஒரு குட்டி தானா? தலையிட்டு ஒரு குட்டி தான் போடணும். தலையிட்டு ஒரு குட்டி தான் போடணும் நினைக்கீங்க? சரி சரி சரி, ரொம்ப நன்றிண்ணே. சரிண்ணே, நீ எவ்வளவு நாள் கழிச்சுனா குட்டி இஞ்சி நடக்கும் உடையில? அப்படின்னா இன்னொரு குட்டி வர வாய்ப்பு இருக்கு. தண்ணி குடம் வர வாய்ப்பு, இன்னொரு குட்டி வர வாய்ப்பு இருக்கு. தண்ணி கூட குடஞ்சாலும் தெரியும் என்னன்னு. வரும் என்ன? 40 கிலோ வரும். உங்க வசதம் தான் இருக்கு என்னண்ணே? உங்களுக்கு வசதம் பாதி வசதம் தான் இருக்கு. சரியான கடாயி. சரிண்ணே, ஆனா அதாவது இந்த கடாயி எப்படின்னா மேய்ச்சல் முறையில் வளர்த்ததா இல்ல கைத்தீவன வச்சு வளர்த்த கடாயா? மேய்ச்சல் முறை கடாய் தான். எந்த ஒரு கடாயின்னு? விளாத்திக்குளம். விளாத்திக்குளம் கடாய் தான். சரிண்ணே சரிண்ணே, இருக்கு போயிட்டு இருக்கு. ஆனா எல்லாரும் இந்த கடையை தான் கேட்காங்க என்னன்னு. சரிண்ணே சரிண்ணே, ஆனா அதாவது உறுதியா என்ன இடமதி போறோம் கடைசியா? 40 கிலோ வந்துடும். நீங்க என்ன ரேட்டு ஃபைனலா கொடுக்கலாம்னு நினைக்கீங்க? 35 கொடுத்தலாம் என்னண்ணே. சரிண்ணே சரிண்ணே, ரொம்ப நன்றி. வாங்கிட்டு இருக்கீங்க 19000. சரிண்ணே, நல்ல ஒரிஜினல் புளியம்போர் கலர் என்னண்ணே? இதுதான் ஒரிஜினல் புளியம்போர். சரி, ஆனா அதாவது காய அடிச்ச கடையா காய அடிக்காத கடையா? காய அடிக்காத கடை. ஆட்டுக்கு பல் எத்தனை பல்லுண்ணே? பல் போடல. ஆனா பல் போடலையா? பல் போடலையாண்ணே. சரிண்ணே, ஆனா இந்த பல் போடாத கடையை வளர்த்தா எத்தனை வருஷம் வளர்க்கலாம்னு நினைக்கீங்க? இன்னும் 10 வருஷத்துக்கு மேல வளர்க்கலாம், உறுதியா வளர்க்கலாம் என்னண்ணே. ஆனா இது இடமதிப்புன்னு பார்த்தா எவ்வளோண்ணா வரும்? இடமதிப்புன்னு பார்த்தா எவ்வளோண்ணா வரும்? 17 கிலோ 18 கிலோ வரும். சரிண்ணே, ஆனா அதாவது சந்தைக்கு வந்தாலும் நல்ல தரமான கடாயா இருக்கு என்னண்ணே. ஆட்டுக்குன்னா இந்த கடாய் தானண்ணே. எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? கன்னியாகுமரிக்கா? ஆனா கன்னியாகுமரிக்கா கொண்டு போறீங்க? அங்க கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்கீங்களா? எப்படின்னா கொண்டு போறீங்க? வண்டியிலே கொண்டு போயிருவீங்களா? ஆனா அதாவது வண்டியில கொண்டு போகும்போது ஏதோ இடையில நிப்பாட்டி கொண்டு போவீங்களா? எப்படி இடையில எத்தனை முறை நிப்பாட்டுவீங்க? 2 முறை நிப்பாட்டிவீங்க. இங்க இருந்து கன்னியாகுமரி கொண்டு போகும்போது 2 முறை நிப்பாட்டிவீங்க என்னண்ணே. சரிண்ணே, ஆனா அதாவது கன்னியாகுமரியில இருந்து இங்க வந்திருக்கீங்க. அப்படின்னா அவங்க கொடியாடு வேற ஆடு வளர்க்குறீங்களா? வேற ஆடு கொடியாடு கணக்கு. சரிண்ணே சரிண்ணே, நல்ல தரமான ஆடு தான். ஆனா இது சரிண்ணே, அதாவது இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு நினைக்கீங்க? நல்லா இருக்கு. ஆனா கொண்டு போனா பூச்சி மருந்து தடுப்பூசி எதுவும் போடுவீங்களா? எதுவுமே கிடையாது. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே, ரொம்ப நல்ல. டாப் சைஸான ஆடும் குட்டியும் கொண்டு வந்திருக்காப்ல, அண்ணங்கிட்ட விலை காப்போம். ஆனா இது என்ன என்ன ரேட்டா சொல்றீங்க? 45 ரூபா சொல்றீங்க. இது ஒரு செட்டு 45 ரூபா சொல்றீங்க என்னண்ணே. ஆனா ஆடு அடுத்த சென இருக்குமா? ஆடு அடுத்த உறுதி சென. குட்டி வந்து நல்ல தரமான குட்டியா இருக்கு என்னண்ணே. சரிண்ணே, இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இப்போ? குட்டி 3 மாசம் குட்டியா இருக்கும். 3 மாசம் குட்டி தான் இருக்கும் என்ன. சரிண்ணே, ஆடு வந்து நல்ல உண்டாவற ஆடு. சரிண்ணே, நல்ல முகலட்சணமா இருக்கு என்ன குட்டி ரெண்டும். சரிண்ணே, ஆடு இதான் கரும்பூர் ஆடு என்னண்ணே. சரிண்ணே, ஒரிஜினல் கரும்பூர் ஆடு. ஆனா அதாவது இப்ப ஃபைனல் ரேட் என்ன ரேட் கொடுக்கலாம் நினைக்கீங்க? 40 ரூபாய்க்கு கீழே கொடுக்க மாட்டீங்க. சரிண்ணே, ஒரு ஒரு குட்டி 12 ரூபாய்க்கு கேட்டு கொடுக்கல. 12 ரூபாய்க்கு கேட்டாங்க என்னண்ணே. சரிண்ணே சரிண்ணே, சம்சாரி கேட்டிருக்காங்க. சரிண்ணே, ஆனா நல்ல இடமதிப்பு இருக்கும் என்னண்ணே. சரிண்ணே, ஆனா வளர்ப்புக்கு வாங்கினா நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு பண்ணை முறைக்கு வச்சுக்கலாம் என்னண்ணே. சரிண்ணே, ஆனா அதாவது இது எந்த ஒரு குட்டின்னு? சிவஞானபுரம் குட்டி. ஆனா அதாவது கொண்டு போனா பூச்சி மருந்து தடுப்பூசி எதுவும் போடணுமா? எல்லாமே போட்டு தான் வச்சிருக்கு. வளர்ப்பு முறையில வச்சு குந்த குட்டி தான். அப்படியே வளர்க்கலாம், அப்படியே வளர்த்தா போதும். நல்ல தரமான குட்டி. சரிண்ணே சரிண்ணே, இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு நினைக்கீங்க? சந்தை நிலவரம் பரவாயில்ல. சரிண்ணே சரிண்ணே சரி, ரொம்ப நன்றிண்ணே. சரி, 4 ஆடு எத்தனை குட்டினே? 4 குட்டி என்னண்ணே. சரிண்ணே, இது 2 கிடாக்குட்டியா போட்ட குட்டியானே? 2 பொட்டை குட்டி. சரிண்ணே, அதாவது 4 ஆடு 7 குட்டி என்ன ரேட் வந்துச்சு? 60 தான் வந்துட்டு. எல்லாம் பல்லு எப்படின்னு இருக்கு? பல்லு இப்ப 6 பள்ளி சேர்ந்துக்கு. இந்த 6 பள்ளி சேர்ந்தாடன்னு எத்தனை வருஷம் வளர்க்கலாம்னு நினைக்கீங்க? இன்னும் 10 வருஷம் உறுதியா வச்சுக்கலாம். எல்லாம் நல்ல தரமான ஆடு என்னண்ணே. சரிண்ணே, எல்லாத்துக்கும் 2 குட்டியா 1 குட்டியானே? எல்லாத்துக்குமே 2 குட்டி தான். சரிண்ணே, ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரம் பார்த்தா எப்படின்னு இருக்கு?
இனி கொஞ்சம் விலை அதிகப்படியா தான் இருக்கு. சரிண்ண, எல்லாத்தையும் எந்த ஊர் கொண்டு போறீங்க? புதுக்கோட்டை போகுது. சரிண்ண, ஆனா புதுக்கோட்டை கொண்டு போய் நண்பர்கள் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுத்துவீங்க? விற்பனைக்கு தான். நண்பர்கள் ஏதாவது கேட்டாங்கன்னா மேல் வேலை கேட்டாங்கன்னா கொடுத்துவீங்க? சரிண்ண, உங்க போன் நம்பர் சொல்லுங்க பாப்போம். 99. சரிண்ண, சரி. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்க, ரேட்டு பார்த்து அனுசரிச்சு கம்மியா கொடுங்க. என்னண்ணா அண்ணா, அதாவது என்ன விலைக்குன்னு வாங்கியிருக்கீங்க இந்த கடையை? 10,000. சரிண்ணே, அண்ணா அதாவது இந்த கலருக்கு தான் 10,000? கோயிலுக்காக பிடிச்சனால வாங்கியாச்சு. சரிண்ணே, அண்ணா அதாவது இன்னைக்கு சண்டை நிலவரம்னு பார்த்தா எப்படினதுக்கு இன்னைக்கு ரொம்ப கிராக்கியா தான் இருக்கு. ஆனா இது என்ன இடமதி போறோம்னு நினைக்கிறீங்க? 11 கிலோ வரும். என்னண்ணே? சரிண்ணே, ஆனா அதாவது நல்ல அழகான கலர் என்னண்ணா? சரி, ஆனா இது காய் அடிச்ச குட்டியா காய் அடிக்காத குட்டி தானே? காய் அடிச்ச குட்டி தான். சரி, எத்தனை மாசம் குட்டியான போகுது? 7-8 மாசம் குட்டியா இருக்கும். சரிண்ணா, ஆனா 11 கிலோ இடம் வரும்ட்டீங்க. சரிண்ணா, எந்த ஒரு கோயிலுக்கு கொண்டு போயிட்டு? 11 கிலோ நம்மளுக்கு தெரியாது, நம்பிக்கையின் பேர்ல வாங்கியாச்சு. சரிண்ணா, சரிண்ணா, ஃப்ரெண்டு சொன்னாப்ல வாங்கியாச்சு. சரிண்ணா, ஒரு நம்பிக்கையா வாங்கியாச்சு. நல்ல கலர், நல்ல அழகான கலர் என்னண்ணா? ஆனா கோயிலுக்கு ஏத்த கலர் தானா இது? கோயிலுக்கு ஏத்த கலர் தான். ஆனா காய் அடிச்ச குட்டியா காய் அடிக்காத குட்டியா? காய் அடிச்ச குட்டி. இந்த வளர்த்து கோயில் கொண்டு போவீங்களா இல்ல எப்படின்னு? நாளைக்கு கோயில் கொண்டு போவீங்க. ரொம்ப நன்றிண்ணே. சார், ஆனா ரெண்டு குட்டி என்ன சொல்றீங்க? அதாவது ஒரு குட்டி 8 ரூபா கொடுத்தலான்றீங்க? அதாவது இந்த ஒரு குட்டி மட்டும் பார்த்தோம்னா 10 ரூபா ரேட் வருது. அது ஜமுனா பிரிட்ஜ்னா என்ன காரணம்? காது நீளம். இந்த குட்டி காது வளர்ந்தா இருக்கு. சரிண்ணே, இது வந்து காது கொஞ்சம் லென்த் ஜாஸ்தியா இருக்கு. 6 அடிக்கு மேலதான் இருக்கு.
என்ன மாதிரி இப்போ வந்து இந்த குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? இது 6 மாசம் குட்டி. இது 10 கிலோ தாராளமா வரும். இது எத்தனை மாசம் குட்டி? மாசம் குட்டி நல்லா இறங்கும். நல்ல பெரிய குட்டி ஆயிடும். என்ன சார், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?